அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தை சேர்ந்த டிபி வேர்ல்டு குழுமம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளது. தூத்துக்குடி, திருவள்ளூர், ஸ்ரீபெரம்பலூர், சேலம், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் கண்டெய்னர் முனையம், சிறு துறைமுகம், குளிர்பதன கிடங்கு, பல்பொருள் கிடங்கு பூங்கா, நவீன வர்த்தக கிடங்கு மண்டலம் மற்றும் தகவல் தரவு மையம் போன்றவற்றை டிபி வேர்ல்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே டிபி வேர்ல்டு குழுமம் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை, திருவள்ளூர், தூத்துக்குடி மற்றும் போன்ற இடங்களில் கண்டெய்னர் முனையங்கள், கண்டெய்னர் சரக்கு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை நிறுவியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடந்த ஒப்பந்தம் கையெழுத்து நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளரான இறையன்பு, டிபி வேர்ல்டு நிறுவனத்தின் மேலாளர் இயக்குநரான ரிஸ்வான் ஜுமார் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான ரஞ்சித் ஆகியோர் இதில் கலந்து கொண்டுள்ளார். துபாய் எக்ஸ்போ 2020 வரும் அக்டோபர் 1 துவங்கியிருக்கிறது. இதனை முன்னிட்டு துபாய் முழுவதும் 9 இடங்களிலிருந்து எக்ஸ்போ சிட்டிக்கு இலவச பேருந்துகளை இயக்க இருப்பதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. எக்ஸ்போ ரைடர் எனப்படும் 126 பேருந்துகளை துபாய் எக்ஸ்போ சிட்டிக்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கூடுதலாக துபாய் நகர ஹோட்டல்களில் இருந்து எக்ஸ்போ சிட்டிக்கு மக்கள் பயணிக்க கூடுதலாக 2 வழித்தடம் அமைக்கப்பட இருப்பதாக ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. மேலும் எக்ஸ்போ கேட்டுகள் மற்றும் பார்க்கிங் பகுதிகளிலிருந்து எக்ஸ்போ மையத்திற்கு செல்ல பேருந்து சேவையும் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சனி மற்றும் புதன்கிழமைகள் வரை 1956 பேருந்துகளும் மற்றும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 2203 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. இவை 3 முதல் 60 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து என்ற விதத்தில் இயக்கப்படும் என துபாய் ஆர்டிஏ கூறியுள்ளது. அமீரகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி பயில குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் சேர்க்க தவறும் பெற்றோர்களுக்கு 5000 திராம்ஸ் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்க நேரிடும் என அமீரக பொதுவிளக்கத்துறை எச்சரித்துள்ளது. குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாத பட்சத்தில் அவர்கள் காப்பாளர்கள் முறையாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பள்ளிக்கூடங்களில் சேர்க்க வேண்டும் எனவும் உத்தரவுகள் இடப்பட்டுள்ளது. தகுந்த காரணங்களின்றி குழந்தைகள் கல்வி பயில்வதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் அனைவரும் கல்வி பயில வேண்டும் என்று அரசு சம உரிமைகளை வழங்குவதாக அமீரகத்தின் பொது விளக்குத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுடெல்லியில் உள்ள அமீரக தூதரகமானது இன்று புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் விசிட்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என அனைவருமே அமீரக தூதரகத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தை மட்டுமே நாட வேண்டும் என்றும் பிற சந்தேகத்திற்குரிய இணையதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. அதற்குரிய இணையதளங்களை பயன்படுத்தி அதனால் ஏற்படும் இழப்புகளுக்கு ஒருபோதும் இந்திய தூதரகம் பொறுப்பேற்காது என்றும் கூறியுள்ளது. அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 203.25 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 216.50 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் வெள்ளியானது 3.05 திராம்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 19.87 ரூபாய் இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 54.37 ரூபாய் இருக்கிறது. அஜ்மானின் ஆட்சியாளரும் உச்சசபையின் உறுப்பினருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் ஹமத் பின் ரசித் அல் நுவைமி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 40 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக அஜ்மானில் உள்ள குறைவான ஊதியம் பெறும் குடும்பங்களுக்கு உதவ 4 மில்லியன் திராம்ஸ் தொகையை அவர் ஒதுக்கியுள்ளார். அதன்படி அஜ்மானில் வசதி குறைந்த மற்றும் குறைவான ஊதியம் பெறும் மக்களுக்கு இந்த 4 மில்லியன் திராம்ஸ் தொகை பரிசளிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் தலா 2000 திராம்ஸ் தொகையை பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி அஜ்மான் மார்க்கெட் கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளில் தங்களின் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. துபாயில் தொற்று வைரசிற்கு பிறகு தினசரி பொது போக்குவரத்தை பயன்படுத்திய மக்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி செப்டம்பர் 9 மொத்தம் 1.3 மில்லியன் மக்கள்
துபாய் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பயணம் செய்துள்ளார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய ஆர்டிஏவின் நிர்வாக இயக்குநர் அவர்கள், இந்த அளவு எண்ணிக்கையில் மக்கள் துபாய் போக்குவரத்தை பயன்படுத்தியிருப்பது அவர்கள் போக்குவரத்து அமைப்புகளில் கடைபிடிக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் திருப்தி அடைகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்று அவர் கூறியுள்ளார். செப்டம்பர் 9 பொது போக்குவரத்தை பயன்படுத்திய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதாவது துபாய் மெட்ரோவில் 458,060 பேரும், துபாய் டிராமில் 15,932 பேரும், பொது போக்குவரத்துகளில் 254,420 பேரும், மரைன் போக்குவரத்தில் 21,502 பேரும், மேலும் ஷேர் மற்றும் இ வாகனங்களில் 665,090 பேரும், டாக்ஸிகளில் 516,409 பேரும் பயணித்துள்ளார்கள். அமீரகத்தின் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரசித் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு இணங்க, அமீரகத்தின் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தூம் அவர்களது வழிகாட்டுதலுக்கு இணங்க, துபாய் உலகின் மிக சிறந்த போக்குவரத்து வசதிகளை கொண்ட நகரமாக மாற்ற தீவிரமாக உழைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 203.25 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 216.50 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் வெள்ளியானது 3.05 திராம்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 19.87 ரூபாய் இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 54.37 ரூபாய் இருக்கிறது. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 620 பேருக்கு COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 728,886 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 785 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 719,948 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக யாரும் மரணமடையவில்லை என்றும், இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2062 அதிகரித்துள்ளது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.